எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சமையல் விருந்தில் நம்ம வந்து ஒரு கீரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் ஸ்பினாச்சை வச்சு பண்ணியிருக்கேன். ஸ்பினாச்சுக்கு பதிலாக நீங்கள் வந்து அகத்திக்கீரையோ அரைக்கீரையோ இல்லைனா பொன்னாங்கனி கீரையோ, உங்களுக்கு என்ன மாதிரி கீரை ரெசிபி கீரை கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். நாம் இங்கே ஃபீலோ டோவை வச்சு இந்த கீரை சீஸ்லாம் வச்சு ஸ்டஃப் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த ஸ்பினாச் கப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் ஸ்பினாச் எடுத்திருக்கேன். அந்த ஸ்பினாச்சை வந்து நல்லா கழுவிட்டேன். ஏன்னா அதில் குட்டி குட்டி மண் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சாப்பிடும்போது வாயில் தட்டுப்படும், சீஸோட பிளெண்ட் ஆகும்போது நல்லா இருக்காது. ஸோ நல்லா மண்ணெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா சாப் பண்ணி வச்சுக்கிறோம். அப்போ தான் அது சீஸோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்பொழுது அவ்வளோ நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறோங்க. இது ஒரு 3 கப்பு நீங்கள் எடுத்துக்கிறோங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெரிய பவுல் எடுத்துகிட்டு அதில் நான் 1/2 கப்புக்கு க்ரீம் சீஸ் சேர்த்துக்கிறேன். ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நமக்கு வந்து அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். க்ரீம் சீஸ் சேர்த்ததுக்கப்புறம் நான் செடார் சீஸ் வந்து 1/2 கப்புக்கு சேர்த்துக்கிறேன். இது இங்கே ஷார்ப் செடராக இருந்தாலும் சரி, மீடியம் செடராக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக மிளகை வந்து இடித்து சேருங்க. 1/2 டீஸ்பூனுக்கு சேர்த்தா ரொம்ப நல்லா மணமாகவும் இருக்கும், லைட்டாக ஸ்பைஸியாகவும் இருக்கும். ஸோ அதுவும் நான் இங்கே சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சீஸ் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் தான் நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். உடச்சி ஊற்றிட்டு அதையும் இந்த சீஸோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு நமக்கு மிக்ஸ் ஆகி கலவையெல்லாம் கிடச்சதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஸ்பினாச்சை. இதில் சேர்த்துருங்க. ஸ்பினாச்சை சேர்த்ததுக்கப்புறம் அந்த சீஸ் கலவையோடு இந்த ஸ்பினாச் நல்லா மர்ஜ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள் இந்தளவு க்ரீமியாக வந்துடுச்சு இல்லையா. இந்தளவு நம்ம க்ரீமியாக வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் காரத்துக்காக, தேவைன்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்கையும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா திருப்பவும் மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இப்போ இந்த ஸ்பினாச் சீஸ் கலவை ரெடி ஆயிடுச்சு. இந்த டோ தான் நாம் வந்து இன்றைக்கி நம்ம சேர்க்க போகிறோம். இதில் வந்து நான் ஃபீலோ டோ எடுத்திருக்கேன். இது எப்படி பஃப் பேஸ்ட்ரிக்கு ஒரு டோ இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த டோவும். பக்லாவா செய்கிறக்கு இந்த டோவை தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம சைட்டில் வந்து பக்லாவா ரெசிபியும் போட்டிருக்கோம், லிங்க் அட்டாச் பண்ணி விடுறேன், பார்த்துக்குறங்க. இது எப்போவுமே ஃப்ரீசர்லேருந்து எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியே வச்சால் தான் நமக்கு வந்து இந்த டோ அந்த பிரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இந்த ஃபீலோ டோ எப்படி இருக்குன்னா அப்படி பேப்பர் மாதிரி இருக்கும், லைட்டாக எடுத்தாலும் கிளியிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஓப்பன் பண்ணதை பாருங்கள், எவ்வளோ தின் ஷீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை நான் வந்து ஹாஃபாக கட் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோங்க. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு நம்ம மஃபின் பேன் தேவைப்படும். இந்த மஃபின் பேனை வந்து நான் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஆயிலோ இல்லை பட்டரோ இல்லைனா பட்டர் ஸ்ப்ரே எது வச்சுனாலும் நீங்கள் க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபீலோ டோவில் வந்து ஒரே ஒரு ஷீட் மட்டும் எடுத்துருக்கேன் பாருங்கள், எவ்வளோ தின்னாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதில் நான் ஃபஸ்ட்டு ஆயிலை வச்சு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ஷீட்டை அது மேலே போடுறேன். இன்னொரு ஸ்கொயர் ஷேப்பில் ஷீட்டை அது மேலே போட்டு திருப்பியும் அதுக்கு வந்து ஒரு ஆயில் பாத் மாதிரி நம்ம கொடுத்துக்கிற போகிறோம். அப்போ தான் அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா ப்ரௌனாக கிடைக்கும் நம்ம அது பேக் பண்ணி எடுக்கும்போது. ஸோ நம்ம இதுக்கும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதை அப்படி கேர்ஃபுல்லாக எடுத்து நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மஃபின் பேனில் நம்ம அதில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ப்ளேஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணுங்கள், அந்த ஷீட்டு கிழிஞ்சிராத அளவுக்கு நல்லா கப் ஷேப்பில் வர்ற மாதிரி அதை வந்து இந்த மாதிரி உள்ளக்க செட்டில் டக் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா உள்ளக்க டக் ஆனதுக்கப்புறம் நம்ம மிச்சம் இருக்க ஃபீலோ டோலையும் டோவையும் எடுத்து இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க பேனில் நாம் உள்ளக்க இந்த மாதிரி டக் பண்ணி விட்டுடலாம். இந்த ப்ராசஸ் ரெடி ஆகிட்டு இருக்கும் பொழுதே உங்கள் ஓவனை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு வந்து ப்ரீஹீட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. இப்போ நம்ம எல்லா டோவையும் நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்பினாச் சீஸ் கலவை இருக்கு இல்லையா, அதை இதில் வந்து நல்லா ப்ளேஸ் பண்ணிடுங்க. 1 டேபிள்ஸ்பூன் அளவு வர அளவுக்கு நமக்கு அந்த கலவையை உள்ளக்க செட் பண்ணிக்கிறங்க. இந்தளவு ஸ்பினாச் சீஸ் கலவையை உள்ளக்க வச்சதுக்கப்புறம் நாம் வந்து ஓவனில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரீஹீட் பண்ணியிருந்ததில் 25 நிமிஷம் நம்ம வச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வெளியே எடுத்துகிறோம். இது நல்லா ஆற விடுங்க. இதை நல்லா ஆற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இதை மெதுவாக எடுக்கலாம். எடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும், ஏன்னா இந்த டோ வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கனால சீக்கிரம் உடஞ்சிரும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க. ஏன்னா ஆறுனதுக்கப்புறம் எடுத்தால் தான் இந்த கீழ்ப்பகுதியும் நல்லா செட்டில் ஆகி நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ யூஸ்வலாக நாம் வந்து வடை பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். இதை சூப்போடு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு ரொம்ப
டேஸ்டியான அந்த ஸ்பினாச் கப்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இந்த அவுட்டர் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாகவே வந்திருக்கு, உள்ளக்க வந்து நம்ம வச்சிருந்த கீரை சீஸ் எல்லாமே நல்லாவே செட்டில் ஆயிருக்கு. அது கொஞ்சம் ஆறுன பிறகு நீங்க சாப்பிட்டா நல்லா இருக்கும். அப்பதான் இந்த அடிப்பகுதியும் நல்லா செட்டில் ஆகி நமக்கு நல்லா கிடைக்கும். கட்டாயம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இல்லை நம்ம சீஸ் சேர்த்துருக்கனால. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் விருந்து சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கூட பெல் சிம்பிளை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் பண்ற வீடியோ உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.